ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நாம் ஏன் புறக்கணிக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதில் இருக்கக்கூடிய ஆபத்தை நாம் முதலில் உள்வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவே பெரியோர்களே, நண்பர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் மின்சாரம் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இயங்க முடியாது என்கிற ஒரு அறிவியல் பூர்வமான உலகத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதையும் சரியாக பயன்படுத்தி நம்மை ஆளக்கூடிய ஒன்றிய மாநில அரசுகள், அதிலும் நம் பாக்கெட்டிலிருந்து எந்த வகையிலெல்லாம் பணத்தை எடுக்க முடியும் என்கிற முயற்சியை இன்றைக்கு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதன் மூலியமாக ஏற்படக்கூடிய ஒன்று இரண்டு விஷயங்களை நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரிப்பேடு மீட்டர் பொருத்துவதன் மூலியமாக நீங்கள் வந்து இனிமேல் அதனுடைய பயன்பாடு இருக்குது, செல்ஃபோனில் பயன்படுத்துகிற ஈஸி ரீசார்ஜ் முறையை நாம் பின்பற்றலாம் என்கிற ஒரு முறைக்கு அவங்க கொண்டு வராங்க. அதன் மூலியமாக நமக்கு ஏற்படுற அச்சம் என்னென்னா, ப்ரிப்பேடு மீட்டரை காட போய் நம்ம யாருக்கிட்ட வாங்க முடியும், நீ எவ்வளவு கரண்ட்டு பயன்படுத்துகிறியோ அதற்கு தகுந்த மாதிரி நீ போய் கடையில் ரீசார்ஜ் பண்ணி அந்த கார்டை வாங்கிட்டு நம்ம இங்கே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, இந்த கார்டு யாருக்கிட்ட வாங்க முடியும், இங்கே இருக்கக்கூடிய தனியார் பெரும் முதலாளிகள்கிட்ட போய் தான் நம்ம அந்த தனியார் கார்டை வாங்க முடியும். அப்போ இதிலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், மின்சாரத்தை அரசு வந்து அரசு கையில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தை தனியார் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்ப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்று அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அவங்க கையில் போகிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு சில கேள்விகள் வரலாம். என்ன பிரச்சனை வரும்? ஒன்றும் இல்லை, இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு 23,53,000 இணைப்புகள் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு, அல்லது நெசவு தொழில் மேற்கொள்கிறவர்களுக்கு, அல்லது கைத்தறி தொழில் மேற்கொள்கிறவர்களுக்கு, அல்லது 100 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடிய ஏழை எளிய குடும்பங்கள், கிட்டத்தட்ட 23,53,000 இணைப்புகள் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய மானியத்திலோ இலவச மின்சாரத்தின் மூலியமாக பயன்பட்டு வருகிறார்கள். இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு கையில் போயிருச்சுன்னா எப்படி இந்த இலவச மானிய மின்சாரம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வருதுல, அதற்கு அரசாங்கங்கள் பதில் சொல்லணும்ல. இப்போ வரையும் வாய் திறக்க மறுக்கிறாங்க. இந்த மீட்டரை பொருத்துவதன் மூலியமாக ஒரு நேரத்தை காலத்தை அவர்கள் பிரிக்கிறாங்க. எப்படின்னா, ஃபீக் கவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரையும், மீண்டும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையும், மீண்டும் இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை என்று ஒரு 3 நேரமாக அது பிரித்து, இதற்கு உச்சபட்ச கட்டணம் என்ற முறையிலும், இரவு நேரத்தில் பயன்படுத்துகிற மின்சாரத்திற்கு சாதாரண கட்டணம் என்கிற அடிப்படையில் அவர்கள் பிரிப்பதற்கு இதில் வழிவகை செய்வதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அப்போ இதில் நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஒரே மின்சாரத்திற்கு, ஒரே நாளில் பயன்படுத்துகிற மின்சாரத்திற்கு 3 விதமான கட்டணத்தை நாம் செலுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணம் உயர்ந்திருப்பதன் மூலியமாக அதை கட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதையும் 3 விதமாக பிரித்து எவ்வளோ கட்டணத்தை தீர்மானிக்க போகிறோம் பயமே நமக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஓகே, இந்த கட்டணத்தை தீர்மானிக்க போறது யாரு? ப்ரிப்பேடு கார்டு அப்படின்னா தனியார் முதலாளிகள் கட்டணத்தை தீர்மானிக்க போகிறாங்களா, அரசாங்கம் தீர்மானிக்க போகிறாங்களா என்கிற ஒரு முழுமையான விளக்கத்தை மக்களுக்கு கொடுக்கணும்ல. இதுவரையும் அதை கொடுக்கல. ஆகவே நமக்கு ஒரு அச்சம் ஏற்படுற ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்களையும் இன்றைக்கி தனியார் மையத்தை தூக்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சரத்தின் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு மின்சாரத்தையும் தனியார் மையமாக்குகிற ஒரு மிகப்பெரிய முயற்சி செய்து வருகிறார். ஆகவே பொதுத்துறையில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனத்தில் லாப நஷ்டம் கணக்கு பார்த்தாலே விளங்க மாட்டாங்க. மொத நம்ம மக்களுக்கான சொத்து, அது மக்களுக்கான பயன்பாட்டிற்காக கொண்டு வருவது, அதில் வரக்கூடிய லாபத்தையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அதில் வரக்கூடிய நஷ்டத்தையும் ஒரு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வரிப்பணத்தில் நடத்தக்கூடிய ஒரு மின்சார திட்டத்தை நீங்கள் தனியார் கையில் தூக்கி கொடுப்பதற்கு எந்த விதத்தில் அது நியாயமாக இருக்கும்? அதை எப்படி நீங்கள் மாநில அரசு நிர்பந்தம் செய்கிறீங்க? இந்த திட்டத்தை நீ அமுல்படுத்தவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி தொகையோ அல்லது மானியங்களோ அல்லது உதவிகளோ மத்திய அரசாங்க நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்ல வரீங்கன்னா, நீங்கள் வழக்கமோல பேசுகிற மாதிரி தான் ஒரே நாடு ஒரே மின்சாரம் என்ற அடிப்படையில் கொண்டு வரீங்க. இன்றைக்கு மாநில அரசுக்கு என்ன தயக்கம், என்ன ஒரு தடுமாற்றம்? மார்க்சிஸ்ட் கட்சி நாங்கள் கேட்குறோமே, அருகில் இருக்கக்கூடிய
கேரள இடது ஜனநாயக முன்னணி அரசாங்கம் இன்றைக்கி தைரியமாக நீங்கள் அறிவிச்சிட்டாங்க, உங்களுடைய எந்த உதவிகளும் எங்களுக்கு தேவையில்லை, அதனால் ஏற்படுகிறக்கூடிய 9,000 கோடி ரூபாய் நஷ்டத்தை நாங்கள் எந்த வகையில் வேணாலும் ஈடு செய்வோம், ஆகவே இந்த திட்டம் எங்கள் மாநில மக்களை பாதிக்கும், எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதிக்கும், எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்களை பாதிக்கும், ஆகவே எங்களுக்கு இது தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியான ஒரு அறிவிப்பை இன்றைக்கு மாநில அரசு அறிவிக்க வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அன்பான வேண்டுகோள். பெரியவர்களே, மக்களுக்கு ஆபத்து வருகிற போதெல்லாம் அதை முன்னக்குட்டியே சொல்ல வேண்டிய மிகப்பெரிய கடமை மார்க்சிஸ்டுகளுக்கு இருந்திருக்கிறது. கடந்த காலத்தில் எங்களுக்கு ஏராளமான விவரத்தை எங்களால் சொல்ல முடியும். 1991 தனியார் மையம், தாராள மையம், உலக மைய கொள்கையை பின்பற்றினால் மிகப்பெரிய ஆபத்து வரும் என்று சொன்னோம். கல்விக்கும் மருத்துவத்திற்கும் இன்றைக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கிறது என்று நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. இன்னமும் சொல்கிறோம், வால்மார்ட்டை கொண்டு வந்தால், சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை கொண்டு வந்தால் உள்ளூரில் இருக்கக்கூடிய வியாபாரி அடி வாங்குவாங்கன்னு நாங்கள் சொன்னோம். இன்றைக்கி என்ன நடந்த